பயங்கரவாதிகள் என்று சொல்லப்பட்ட விடுதலை புலிகள் முற்றாக இல்லாமல் ஆக்கப்பட்ட சூழலில் தமிழர்களுடைய வாழ்வியலும் அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளும் எப்படி இருக்கிறது என்பதை ஒரு அலசி ஆராயக்கூடிய பல தசாப்தங்களுடைய இரண்ட காலத்தை பேசுகிறது, இரண்டு பக்கங்களை பேசுகிறது என்கிற சில வாசகங்களை காணக்கூடியதாக இருந்தது. 2009 முன்பு தமிழர் நிலம் கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக பல விடயங்களில் இப்படியான ஒரு கதை கருவை மையமாக நீங்கள் கொண்டு இந்த திரைப்படத்தை எடுக்க விளைகிற போது தாய் நிலத்திலே அதற்கான அனுமதிகளை எப்படி பெற்றுக் கொண்டீர்கள்? கதையில் சில விடயங்கள் அவர்கள் மாற்ற சொல்லியிருந்தாலும் நாங்கள் சில பயம் மாற்றி எடுத்திருக்கிறோம். ஆனால் நான் முன்பு சொன்னது போல படிமங்கள் மூலம் நாங்கள் கதையை நகர்த்தி இருக்கிறோம். இங்கே நாங்கள் உருவாக்குகிற படைப்புகள் அது தாய் நிலமாக இருக்கட்டும், அது நிலம் கடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் உருவாக்குகிற படைப்புகளுக்கு என்று ஒரு குறித்த தமிழர்களை மட்டுமே நம்பி இல்லாமல் தமிழர்களை தாண்டி ஒரு சர்வதேச பரப்பளவில் எங்களுடைய திரைப்படங்கள் வரவேற்பு அடைவதன் மூலம் எங்களுக்கான பொருளாதார பலம் என்பது எங்களுடைய நிலம் சார்ந்திருக்கக்கூடிய அடையாளங்களை நாங்கள் கலைகளின் மூலமாக எடுத்து செல்ல வேண்டியதனுடைய அந்த தேவையை வந்து நீங்கள் ஒரு இயக்குநராக இப்படி உணர்ந்து கொள்ள முடியும். தாயகத்தில் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே படைப்புகளாக மாறுவதன் மூலம்தான் எங்கள் அடுத்த தலைமுறை எங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்போ நாங்கள் தொடர்ந்து சினிமா மட்டுமல்ல எழுத்துக்கள் மூலம் எங்களுடைய கதைகளை பதிவு செய்வது என்பது எந்த அளவுக்கு சாத்தியமானது அல்லது சவால்கள் நிறைந்ததுதான்? யுத்தம் என்ற ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் எதற்காக போராடினோம், ஏன் போராடினோம் என்ற அந்த உண்மையை நாங்கள் மாற்றி அதற்கு எதிரான கருத்துரைகளை உருவாக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நாம் செய்யக்கூடாது. அகலங்கம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்குவோர் ரூபிஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட். கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான இவெண்ட் பிளானிங் சர்வையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட ரூபிஸ் கேட்டரிங்.co.uk. வணக்கம் பிரபுகளே, இன்னும் ஒரு அகலங்கன் சிறப்பு நிகழ்ச்சியினூடாக இணைந்திருக்கிறோம். சமகாலத்துக்கு தேவையான விடிய பரப்புகளை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிதிகளை அழைத்து வந்து அவர்களோடு உரையாடுவதன் வாயிலாக உங்களுடைய இல்லத்திரைகளுக்கும் அழைத்து வந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் உரையாடப் போகிறோம் தாயகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஈழ சினிமா சார்ந்திருக்கக்கூடிய அடையாளப்படுத்தல்கள் இன்றைக்கு தேவையாக இருக்கிறது. எங்களுடைய நிலம், எங்களுடைய நிலத்தினுடைய கதைகள், எங்களுடைய மக்களுடைய பாடுகள் என்று சொல்லி எங்களுடைய விடயங்களை பேசக்கூடிய அடுத்த ஒரு தலைமுறையிடத்திலே எடுத்து செல்ல வேண்டிய, அதே நேரத்திலே உலகத்தினுடைய இந்த பரப்புகளிலே எடுத்து செல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. இவை சார்ந்து பல தளங்களிலும் முனைப்போடு பலர் இயங்கி கொண்டிருக்கிறார்கள். இப்படி இருக்க எங்களுக்கு தெரியும், கடந்த சில வருடங்களுக்கு முன்பாக சினிம்கொல் என்று அழைக்கப்படுகிற திரைப்படத்தின் வாயிலாக நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அவர்களாலே இன்னும் ஒரு திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. முள்ளுநீள திரைப்படம் ஊலி என்கிற பெயரிலே இந்த திரைப்படம் வருகிற மே மாதம் 10ஆம் தேதி திரையிடப்பட காத்திருக்கிறது. இப்படி இருக்க இந்த திரைப்படம் தாய் நிலத்தினுடைய இரண்டு பக்கங்களை பேசுகிறது என்கிற ஒரு சில வார்த்தை பிரயோகங்களையும் நாங்கள் ஊடகங்கள் வாயிலாக அறியக்கூடியதாக இருந்தது. இப்படி இருக்க நிலம் சார்ந்திருக்கக்கூடிய புரிதல்களை அடையாளப்படுத்தக்கூடிய நமது நிலத்தினுடைய கதைகளை பேசக்கூடிய விடயங்கள், அவற்றுடைய தேவைப்பாடு, இந்த ஈழ சினிமா சார்ந்திருக்கக்கூடிய விடிய பரப்புகளை ஒரு கட்ட சமூகம் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அவர்களுடைய உள்வாங்குதல்களோடு நாங்கள் உலகினுடைய தளங்களுக்கு எடுத்துச் செல்ல வேண்டிய ஒரு தேவை எங்களிடத்தில் இருக்கிறது. இப்படி இருக்க இவை சார்ந்தெல்லாம் இன்றைக்கு நாங்கள் உரையாடப் போகிறோம். திரைப்படத்தினுடைய இயக்குனர் ரஞ்சித் ஜோசப் அவர்கள் எங்களோடு இணைந்திருக்கிறார். இணையவழியினூடாக வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். உங்களை நாங்கள் அன்போடு வரவேற்று கொண்டு இந்த ஊலி திரைப்படம் தாயகத்தினுடைய பல தசாப்தங்களுடைய இரண்டு காலத்தை பேசுகிறது, இரண்டு பக்கங்களை பேசுகிறது என்கிற சில வாசகங்களை காணக்கூடியதாக இருந்தது. இந்த திரைப்படம் இந்த வாசகங்களுக்கு எந்த அளவிலே ஒரு வலிமையை கொடுக்க போகிறது? 2009 இள விடுதலை போராட்டம் மௌனிக்கப்பட்ட பின்பு இன்று 2024 15 ஆண்டுகள் வந்துவிட்டோம். இந்த 15 ஆண்டுகளில் எங்களுடைய நிலம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் இன்னும் வேண்டியிருக்கிறது. 2009 முன்பு தமிழர் நிலம் கலாச்சார ரீதியாக, பண்பாடு ரீதியாக, ஒழுக்க ரீதியாக பல விடயங்களில் எப்படி போரின் மத்தியில் கலைகள் வளர்க்கப்பட்டன, கல்வியில் வந்து நமது மக்கள் வந்து முன்னுதாரணமாக இருந்தார்கள், மாணவர்கள் சிறப்பாக படித்தார்கள், எவ்வளவோ தடங்கல்கள் பிரச்சனைகள் மத்தியிலும் தாயகத்தில்
நமது மாணவர்கள் நமது மக்கள் வாழ்க்கை தரம் என்பது வந்து அவர்கள் அந்த இக்கட்டான சூழலிலும் தங்களை சமாளித்து கொண்டு வாழ்ந்தார்கள். இப்பொழுது 2009 யுத்தம் மௌனிக்கப்பட்ட பின்பு இந்த 15 ஆண்டுகளில் பயங்கரவாதிகள் என்று சொல்லப்பட்ட விடுதலை புலிகள் முற்றாக இல்லாமல் ஆக்கப்பட்ட சூழலில் தமிழர்களுடைய வாழ்வியலும் அவர்களுடைய வாழ்க்கை பிரச்சனைகளும் எப்படி இருக்கிறது என்றதை ஒரு அலசி ஆராயக்கூடிய ஒரு கதையாகத்தான் நாம் ஒளியை எடுத்திருக்கிறோம். என்னென்று சொன்னால், இந்த 15 ஆண்டுகளில் 2009 முன்பு இந்த போதை வஸ்து என்ற விடயங்கள் கூட எங்கள் தமிழர் நிறப்பரப்பில் நாங்கள் கேள்விப்பட முடியாத ஒரு சூழலில் நாங்கள் இருந்திருக்கிறோம். போதை என்று 2009 பிறகு தமிழர் நிலத்தில் இந்த போதையின் தாக்கம் எவ்வளவுக்கு இருக்கிறது என்றது உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழர்களுக்கு நன்றாக தெரியும். கலாச்சார ரீதியாக பண்பாடு ரீதியாக எங்கள் தேசம் வந்து எப்படி மாறிக்கொண்டு இருக்கிறது. அப்போ ஒரு அடையாளம், அதாவது வந்து ஒரு நிழல் அரசாங்கத்தின் கீழ் ஒரு மிகச்சிறப்பான நாடாக உருவாகி கொண்டிருந்த ஒரு நிலப்பரப்பு இன்று பயங்கரவாதிகள் அழிக்கப்பட்டு விட்டார்கள். இந்த நிலத்தில் சமாதானமாகவும் சந்தோஷமாகவும் தமிழர்கள் வாழ முடியும் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு காலத்திலிருந்து இன்று வரைக்கும் எங்கள் தேசம் எப்படி இருக்கிறது என்ற ஒரு விஷயத்தை பற்றி பேசக்கூடிய ஒரு திரைப்படமாகத்தான் இந்த ஊழியை நாம் எடுத்திருக்கிறோம். என்னை பொறுத்த வரைக்கும் இரண்டு போன ஒரு தேசமாக எங்கள் தேசம் மாறிக்கொண்டிருக்கிறது. ஊழி தாண்டவம் ஆடக்கூடிய ஒரு தேசமாக, அதாவது வந்து கண்ணுக்கு தெரியாத, இப்போ புலம்பெயர்ந்து வாழக்கூடிய தமிழர்கள் நமது தாயகத்துக்கு திரும்பி வந்து பார்த்து விட்டு போகும் பொழுது அவர்களுடைய பார்வையில் நன்றாக இருக்கிறது எங்கட நாடு, எல்லாமே நல்லா இருக்குது என்று சொல்லிக்கொண்டு போகிறார்கள். ஆனால் ஈவன் அந்த நாட்டில் வாழக்கூடிய மக்களுக்கு கூட சில விடயங்கள் தெரியாமல் இருக்கக்கூடிய, ஆனால் எமது நிலம் சிறுக சிறுக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக எமது இளம் தலைமுறையினர் வந்து அழிப்பை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார்கள். சிந்திக்கும் திறன், உடல் வலு முற்றாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது ஏன் நடக்கிறது? இதுக்கான காரணம் என்ன? யுத்தம் முடிவு விட்டது, மக்கள் அமைதியாக வாழலாம் என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி இருக்க இந்த மக்களை ஒரு மறைமுகமான யுத்தத்தின் மூலம் ஏன் இவர்கள் தொடர்ந்தும் தாக்கப்படுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியை முன்வைக்கிற ஒரு திரைப்படமாக நாங்கள் ஊழியை உருவாக்கியிருக்கோம். கேட்கிற போது திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்கிற ஆவலை தூண்டுகிறது உங்களுடைய அந்த பதில். இப்படியான ஒரு கதை கருவை மையமாக நீங்கள் கொண்டு இந்த திரைப்படத்தை எடுக்க விளைகிற போது தாய் நிலத்திலே அதற்கான அனுமதிகளை எப்படி பெற்றுக் கொண்டீர்கள்? இதற்கான அந்த சந்தர்ப்பங்கள் எப்படி அமைந்தது? இது அவ்வளவு இலகுவானதாக இருக்கவில்லை. நாங்கள் திரைக்கதை வடிவம் உங்களுக்கு தெரியும், இலங்கையில் வந்து திரைக்கதை வடிவம் கொடுக்கப்பட வேண்டும், பல விடயங்கள் வந்து வேண்டும். நாங்கள் அதாவது வந்து இப்ப ஒரு சட்ட திட்டம் இருக்குது என்று சொன்னால் அந்த சட்ட திட்டத்துக்கு உட்பட்டு அதே நேரத்தில் கலை ரீதியாக அதை நாங்கள் வேறு விதத்தில் காட்ட முடியும். நிச்சயமா அதாவது வந்து படிமங்கள் மூலம் கதைகளை நாங்கள் நகர்த்த முடியும். அப்ப எங்களுடைய முக்கியமான கேள்விகளை ஒரு சாதாரண குடும்பம், அதாவது வந்து இந்த திரைப்படத்தின் முக்கியமான ஒரு கதையாக வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு ஒரு குடும்பத்தினுடைய வாழ்வியல் பிரச்சனையிலிருந்து இந்த கதையை நாங்கள் நகர்த்தி கொண்டு போகிறோம். இன்றைக்கும் இலங்கையில் வந்து இந்த வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுடைய போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தை இந்த உலகம் பூராக அறிந்திருக்கிறார்கள். அப்ப நாங்கள் இதை மறைமுகமாக எந்த இதையுமே நாங்கள் இங்கு செய்யவில்லை. அப்ப வெளிப்படைத்தன்மையோடு தான் நாங்கள் இதை கொடுத்திருக்கிறோம். சில அந்த கதையில் சில விடயங்கள் அவர்கள் மாற்ற சொல்லி இருந்தாலும் நாங்கள் சில பயம் மாற்றி எடுத்திருக்கிறோம். ஆனால் நான் முன்பு சொன்னது போல படிமங்கள் மூலம் நாங்கள் கதையை நகர்த்தி இருக்கிறோம். ஒரு சிக்கலான கதை தான், ஆனாலும் சமாளித்து அதை எங்களுடைய மக்களுக்கு எந்த விதத்தில் கொடுப்பதன் மூலம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களும் இதை புரிந்து கொள்ளும் விதத்தில் இதை உருவாக்கி இருக்கிறீர்கள். இந்த பணியில் யார் யார் உங்களோடு இணைந்திருக்கிறார்கள்? தாய் நிலத்தினுடைய கலைஞர்கள் இணைந்திருப்பார்கள் நிச்சயமாக, அதை கடந்தும் அயலில் இருக்கக்கூடிய இந்திய கலைஞர்களும் இணைந்திருக்கிறார்கள். எப்படி இந்த கலைஞர் தெரிவுகள் இவை சார்ந்தும் பேசுவது பொருத்தமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். ஆமாம், இது இந்த படத்தில் வந்து இந்தியாவிலிருந்து என்னுடைய நண்பர், அதாவது வந்து இந்த சினம்கொள் திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக வேலை செய்த ராஜேஷ் வர்மான்னு சொல்லக்கூடிய என்னுடைய நண்பர் வந்து இத்திரைப்படத்தில் ஒளிப்பதிவாளராக வேலை செய்திருக்கிறார். அவர் வந்து தீரனதிகாரம், மாஸ்டர் போன்ற மிக பிரபலமான திரைப்படங்களில் அசோசியேட் ஒளிப்பதிவாளராக வேலை செய்தவர். அவருடைய
டெக்னிக்கலான விஷயங்கள் எங்களுக்கு மிகப்பெரிய பலமாக இந்த படத்தில் இருக்கிறது. அதோடு சினம் திரைப்படத்தினுடைய இசையமைப்பாளர் என் ஆர் ரகுநாதன் அவர்கள் வந்து திரும்பவும் இந்த திரைப்படத்தில் எங்களுக்கு இசையமைப்பாளராக செயற்பட்டிருக்கிறார். இந்த இரண்டு பேரும் தான் இந்தியாவிலிருந்து எங்களுக்கு இருக்கக்கூடிய கலைஞர்கள். மிச்சமான எல்லாருமே ஒட்டுமொத்தமாக தாயக நிலத்திலிருந்து எடுக்கப்பட்ட கலைஞர்கள் தான். கலையாக இருக்கட்டும், நடிகர்களாக இருக்கட்டும், எல்லாருமே வந்து தாயகத்திலிருந்து உள்வாங்கப்பட்ட, தாயகத்திலிருந்து வளர்ந்து வரக்கூடிய இளம் கலைஞர்களை நாங்கள் உள்வாங்கி இருக்கிறோம். முக்கியமாக இதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இள சினிமா என்பது வந்து ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுடைய சினிமாவாக அது மாறிக்கொண்டிருக்கிறது. இந்த இடத்திலிருந்து மாற்றுவதற்கு இந்த சூழலை நாங்கள் வந்து, இது ஒரு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் தான் இந்த சினிமாக்காக செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற அந்த சூழலிருந்து மாற்றுவதற்காக நாங்கள் வந்து இதை ஒரு பரவலான மக்கள் சினிமாவாக மாற்ற வேண்டும் என்று சொல்லி நாங்கள் யூனிவர்சிட்டி மீடியா ஸ்டடி ஸ்டூடெண்ட்ஸ் ஓட வந்து இந்த படத்தில் அவர்களை இணைத்திருக்கிறோம். ஒரு இன்டர்ன்ஷிப் இதன் மூலம் வந்து இன்றைக்கு கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அவர்கள் கற்கின்ற அதே கற்கையிலே வந்து ஒரு பிராக்டிக்கலாக இந்த திரைப்படத்தை வேலை செய்ததுக்கான வாய்ப்பை நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம். இதன் மூலம் வந்து அவர்கள் வந்து சினிமாவினுடைய நுணுக்கங்கள், சினிமாவினுடைய இருக்கக்கூடிய சில டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாமே அவர்கள் கற்க முடியதா இருந்தது. அப்ப இதன் மூலம் என்ன நடக்குதுன்னு சொன்னால், இன்றைக்கு இந்த குரூப் ஆஃப் பீப்புளுடைய சினிமாவாக இள சினிமா இருக்குது என்ற அந்த உரையாடலை உடைத்து பரவலான மக்களுக்கான சினிமாவாக, மக்கள் எல்லோரும் ஒன்றுடன் செயற்படக்கூடிய ஒரு சினிமாவாக இது உருவாக்க வேண்டும் என்று இருக்கும். அப்ப இந்த திரைப்படத்தை பொறுத்தவரைக்கும், ஊழியை பொறுத்தவரைக்கும், கிட்டத்தட்ட 95% கலைஞர்கள், தாயக கலைஞர்கள் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு சினிமாவுக்குள் வேலை செய்து கொண்டிருப்பவர்கள், சினிமாவுக்குள் வெளியில் வந்து வேலை செய்து கொண்டிருப்பவர்கள். முக்கியமாக இன்று வக்கீலாக இருக்கக்கூடிய சுகாஸ் அவர்கள் வந்து இத்திரைப்படத்தில் ஒரு முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருக்கிறார். அவருடைய அரசியல் பயணம் என்பது உங்களுக்கு தெரியும். அதை தாண்டி அவரை ஒரு நடிகராக, ஒரு என்னுடைய சமூகத்தில் இன்று இளம் சமூகத்தில் வந்து அறியப்படக்கூடியவரை நாம் சினிமாவில் கொண்டு வருவதன் மூலம் இது பொதுவானது, அதாவது இள சினிமா என்பது வந்து ஒரு தனித்துவமான ஒரு குரூப் ஆஃப் பீப்புளுக்கு இல்லைன்னு இல்லாமல் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சினிமாவாக மாற்றுவதன் மூலம் வந்து உலக பரப்பில் வந்து நாங்கள் நிலைநிறுத்தி நிற்க முடியும் என்ற ஒரு அடிப்படையில் இதை உருவாக்கி இருக்கிறீர்கள். இப்படியான திரைப்படங்களை உருவாக்குகிற போது நிச்சயமாக பொருட்செலவு என்பது நாங்கள் பார்க்கக்கூடிய பார்வையாளர்களுடைய அந்த பரப்பையும் கருத்தலை கொண்டு இந்த பொருட்செலவுகளையும் தீர்மானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். பொருளாதார செலவுகளை இப்படி இருக்கிற போது எங்களுடைய தாய் நிலத்தை பொறுத்த வரைக்கும் இங்கே நாங்கள் உருவாக்குகிற படைப்புகள், அது தாய் நிலமாக இருக்கட்டும், அது நிலம் கடந்து வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய எங்களுடைய மக்கள் உருவாக்குகிற படைப்புகளுக்கு என்று ஒரு குறித்த பார்வையாளர்கள் தான் இருப்பார்கள். இந்த இடத்துல இதை நாங்கள் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு கொண்டு செல்ல வேண்டுமாக இருந்தால் எப்படியான சில அந்த நகர்வுகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும்? இந்த கேள்வி ஒரு முக்கியமான ஒரு கேள்வியாக நான் பார்க்குறேன். காரணம் வந்து இன்றைக்கு வந்து ஈழ சினிமாவினுடைய பொருளாதார பலம் என்பது வந்து, அதாவது ஈழத்தில் உருவாக்கக்கூடிய திரைப்படங்களுடைய பொருளாதார பலம், அவர்கள் அந்த படங்களுடைய ஏர்னிங் ஏரியா என்று சொல்லப்படக்கூடிய விடயமாக பார்த்தால் அது புலம்பெயர் தமிழர்கள் மத்தியில் தான் இருக்கிறது. என்று ஈழத்தில் வந்து ஒரு திரைப்படத்தை நாங்கள் உருவாக்கி இருந்தாலும் ஈழத்தில் உருவாக்கப்படக்கூடிய திரைப்படங்களுடைய பொருளாதார வெற்றி என்பது வந்து ஈழத்தில் மட்டும் தங்கியிருக்க முடியாது, அது புலம்பெயர் தமிழர்களுடைய பலத்திலும் இருக்கிறது. புலம்பெயர் நாடுகளில் அந்த திரைப்படங்கள் வெளியிடுவதன் மூலம் அந்த படத்தினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் ஈட்டக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. ஆனால் அதையும் தாண்டி நாங்கள் நகர வேண்டிய ஒரு சூழலில் இருக்கிறோம். என்னென்று சொன்னால், எங்களுடைய திரைப்படங்கள் வந்து ஒரு குறிக்கப்பட்ட பட்ஜெட்டில் மட்டும்தான் உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. காரணம், எங்களுக்கான பார்வையாளர் பலம் என்பது வந்து மிக குறைவாக இருக்கிறது. இன்றைக்கு ஒரு தமிழகத்தில் இருந்து உருவாக்கக்கூடிய சினிமாவுக்கு இருக்கக்கூடிய பார்வையாளர் பலம் என்பது வந்து எங்களுக்கு இன்னும் அது நாங்கள் அடையவில்லை. அது நாங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறோம். அப்ப ஒட்டுமொத்த இன்றைக்கு புலம்பெயர் தேசங்களில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த தமிழர்கள் எங்களுடைய திரைப்படங்களை, ஈழத்தில் உருவாகக்கூடிய திரைப்படங்களை பார்த்து விட்டார்கள் என்றாவே மிகப்பெரிய ஒரு வெற்றியை அடைய முடியும். ஆனாலும் அதையும் தாண்டி நாங்கள் வந்து ஒரு சர்வதேச பார்வையாளர்களை அடைய வேண்டும் என்றதுதான் எங்களுடைய ஒரு குறிக்கோளாக இருக்கிறது. என்னன்னு சொன்னால், இன்றைக்கு ஈரானுடைய திரைப்படங்களாக இருக்கட்டும் சரி, லத்தீன் அமெரிக்கன் திரைப்படங்களாக இருக்கட்டும் சரி, இந்த திரைப்படங்கள் அந்தந்த மொழிகளை சார்ந்த மக்களை நம்பியோ, அந்தந்த நாடுகளில் நம்பியோ அந்த திரைப்படங்கள் இருப்பதில்லை. அவர்களுக்கு ஒரு பரந்து விரிந்த பார்வையாளர்கள் வட்டம் இருக்கிறது. இதன் மூலம் திரைப்படங்கள் மிகப்பெரிய வெற்றியை இந்த உலகத்தில் அடைந்து கொண்டிருக்கின்றன. அவைகள் வந்து மிக உயரிய விருதுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த இடத்தை ஈழ சினிமா அடைய வேண்டும்
தமிழர்களை மட்டுமே நம்பி இல்லாமல் தமிழர்களை தாண்டி ஒரு சர்வதேச பரப்பளவில் எங்களுடைய திரைப்படங்கள் வரவேற்பு அடைவதன் மூலம் எங்களுக்கான பொருளாதார பலம் என்பது வந்து மிகப்பெரிய அளவில் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகிறது. அப்பொழுது எங்களுடைய வரலாற்று கதைகளை என்னன்னு சொன்னால் உங்களுடைய வரலாற்றில் இடம்பெற்ற பல கதைகளை சொல்வதற்கு எங்களுக்கு மிகப்பெரிய பொருட்செலவு தேவைப்படும். அப்ப அந்த பொருட்செலவை எப்படி அடைய முடியும்னு சொன்னால் எங்களுடைய படைப்புகள் பறந்து விரிந்து இந்த சர்வதேச பரப்பளவில் வந்து மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படும், ஏற்றுக்கொள்ளப்பட்டால் மட்டும்தான் அது சாத்தியமாகும். அப்ப இதுக்கு என்ன விதத்தில் இதை செயற்படுத்த முடியும்னு சொன்னால் தனித்துவ சினிமா. இன்னைக்கு உலகத்தில் பல நாடுகளில் பல திரைப்படங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது, இந்த தமிழகத்தில் இருந்து உருவாகி கொண்டிருக்கிறது, இப்படி நிறைய உருவாகினாலும் இந்த ஈரானிய சினிமாவோ லட்டின் அமெரிக்கன் சினிமாவோ சில இதர சினிமாக்கள் இன்று மலையாள சினிமாவை எடுத்துக்கோ, மலையாள சினிமாவை நீங்கள் எடுத்துக்கொண்டால், பெங்கால் மூவிகளை எடுத்துக்கொண்டால், இந்த படங்கள் ஏன் சர்வதேச நிலப்பரப்பில் சர்வதேச சமூகத்தில் மிகப்பெரிய அளவில் இது பேசப்படுவது என்று சொன்னால் அந்த திரைப்படங்களில் இருக்கக்கூடிய தனித்துவம். அப்ப நாங்கள் எங்களுக்கான ஒரு அடையாளமான ஒரு சினிமாவை உருவாக்க வேண்டும். இந்த படத்தை பார்க்கும் பொழுது எந்த மூலையிலிருந்து யார் பார்த்தாலும் ஓ இது ஈழ சினிமா என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் உங்கள் திரைப்படத்தில் இருக்க வேண்டும். கதை சொல்லுவதன் மூலம், திரை கதை யுக்தியின் மூலம், தொழில்நுட்பத்தை பாவிப்பதன் மூலம் நாங்கள் வந்து எங்களமான ஒரு சினிமாவை உருவாக்கினால் மட்டுமே நாங்கள் சர்வதேச பரப்பளவில் பறந்து விரிந்து ஒரு பார்வையாளர்கள் வட்டத்தை அடைய முடியும். அப்படி அடைவதன் மூலம் எங்களுடைய திரைப்படங்களை மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாக்கலாம் முடியும். அப்ப இந்த ஊழியை பொறுத்த வரைக்கும் நாங்கள் இன்றைக்கு இதுவரைக்கும் எங்களுடைய பட்ஜெட்டின் படி கிட்டத்தட்ட இலங்கை மதிப்பில் 2,75,00,000 ரூபாய்க்கு இந்த திரைப்படம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது வந்து ஒரு பெரிய, இதுவரைக்கும் எடுக்கப்பட்ட படங்களில் ஒரு பெரிய பொருட்செலவாக பார்ப்போம். ஏன்னா சினங்கொள்ளிலும் கூட இது குறைவான பட்ஜெட் தான். ஆனாலும் இந்த பணத்தை நாங்கள் இந்த பொருட்செலவின் மூலம் நாங்கள் செலவு செய்ததை அடைவதற்கு எங்கள் நாங்கள் நம்பியிருக்கக்கூடிய பார்வையாளர் வட்டம் என்பது வந்து புலம்பெயர் தமிழர்கள் தான். ஆனால் எங்களுடைய படைப்புகள் இதை தாண்டி ஒரு சக்திமிக்க படைப்பாக, கலைத்திறன் மிக்க படைப்பாக, ஒரு நல்ல கலை படைப்பாக இந்த சர்வதேச சமூகத்தில் சமூகம் ஏற்றுக்கொண்டு விட்டால் மிகப்பெரிய வெற்றிகரமான சினிமாக்களை உருவாக்கக்கூடிய காலம் எங்களுக்கு கிடைக்கும். ஈழத்தில் அது ஒரு தொழில்துறை சார்ந்த, அதாவது வந்து அங்கிருக்கக்கூடிய இளம் சமூகம் இன்று அழிந்து கொண்டிருக்கிற இந்த சமூகத்தை அவர்களுக்கு நல்வழிப்படுத்துவதற்கான ஒரு தொழில்துறை சார்ந்த ஒரு இடமாக, என்னன்னு சொன்னால் ஒரு திரைப்படத்தில் உங்களுக்கு தெரியும் ஒரு 5 பேர் அல்ல, கிட்டத்தட்ட எங்களுடைய திரைப்படத்தில் ஊழியில் கிட்டத்தட்ட 75 பேர் வேலை செய்திருக்கிறார்கள். இந்த நான் சொன்ன இந்த பட்ஜெட்டில் இந்த 75 பேருடைய சம்பளம் என்று சொல்லி பார்த்தால் அவர்களுக்கான ஒரு சம்பளம் கிடைத்திருக்கிறது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு அவர்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை நாங்கள் கொடுத்திருக்கிறோம். அப்ப இன்று இருக்கக்கூடிய பொருளாதார சூழலில் சினிமாவின் மூலம் அவர்களுடைய வாழ்வாதாரத்தை வளப்படுத்துவதற்கான ஒரு தொழில் வாய்ப்பு கிடைக்கிறது. இது எல்லாத்தையும் எப்படி சாத்தியப்படுத்த முடியும் என்று சொன்னால் நல்ல சினிமாவை உருவாக்குவதன் மூலம், இந்த நல்ல சினிமா உலக பரப்பில் வரவேற்கப்படுவதன் மூலம் தான் அது சாத்தியமாகும். நிச்சயமாக தெளிவான ஒரு புரிதலான பதிலை நீங்கள் தந்திருக்கிறீர்கள். இதே நேரத்தில் எங்களுடைய நிலத்தை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலம் சார்ந்திருக்கக்கூடிய அடையாளங்களை நாங்கள் கலைகளின் மூலமாக எடுத்து செல்ல வேண்டியதனுடைய அந்த தேவையை வந்து நீங்கள் ஒரு இயக்குநராக இப்படி உணர்ந்து கொள்ளுகிறீர்கள். என்றால் இன்று இன்று வந்து எங்களுடைய இன்றைக்கு இந்த இலக்கியம் என்பது வந்து படைப்பு இலக்கியம் என்பது வந்து காலகாலமாக மிக முக்கியமானத ஒன்றாக இருக்கும். என்றால் எப்படி வாழ்ந்தோம், எப்படி இருந்தார்கள், எப்படி இருக்கிறார்கள் என்பதை அடையாளப்படுத்துவது இலக்கியம் மட்டும்தான். நாங்கள் 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்களை பற்றி அறிந்து கொள்வதும் இலக்கியம் மூலம்தான், இன்று வாழ்வர்களை பற்றி அறிந்து கொள்வதும் இலக்கியம் மூலம்தான். அப்ப படைப்பு இலக்கியம் என்பது வந்து மிக மிக காத்திரமான ஒரு இடத்தை வந்து எங்களுடைய வாழ்வியல் வந்து பங்கு வகிக்கிறது. அப்ப இந்த சூழலில் இன்றைக்கு ஈழத்தில் வந்து இந்த 30 ஆண்டு காலத்துக்கு மேற்பட்ட யுத்த காலம் என்பது வந்து ஒரு மிகப்பெரிய கதைகளை உருவாக்கி விட்டு போயிருக்கிறது. இந்த கதைகள் தான் எங்களுடைய வாழ்க்கையில் இன்று இன்று ஈழத்தமிழர்கள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும், அதாவது வந்து புலம்பெயர் தமிழர்களாக இருக்கட்டும், தாயகத்தில் வாழக்கூடிய தமிழர்களாக இருக்கட்டும், எல்லோருடைய வாழ்க்கையிலும் இந்த கடந்து போன காலங்களை பேசாத ஒரு நாள் இருக்கும் என்பதை நான் எண்ணிக்கூட பார்க்க முடியாது. அப்ப இந்த படைப்புகள் பேச்சுவார்க்கையிலேயே இருந்து விட்டு போய் காலகாலத்தில் அது ஒரு காலத்துக்கு பிறகு அது காணாமலே போய்விடும். ஆனால் இதை படைப்பதன் மூலம், இலக்கியமாக சினிமாவோ ஏதோ ஒரு விதத்தில் இதை உருவாக்குவதன் மூலம் வரலாற்றில் நாங்கள் இதை
தக்க வைத்துக் கொள்ளலாம், நமது அடுத்த தலைமுறை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலை நாம் உருவாக்க முடியும். ஏனென்றால் தமிழனுடைய வாழ்க்கை வரலாறு எல்லாமே ஒரு காலத்துக்கு பிறகு குறைந்து கொண்டு வருகிறது. இலக்கியங்கள் ரீதியாக பல படைப்புகள் ரீதியாக தமிழுடைய வாழ்க்கைகள் மாற்றப்படுகிறது. இப்படி வாழ்ந்தவர்கள் இப்படி வாழவில்லை என்று சொல்லக்கூடிய சூழல் அது வந்து வேண்டுமென்றே அது உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப எங்களுடைய அடையாளங்கள் அளிக்கப்படுகிறது, எங்களுடைய நாங்கள் எப்படி வாழ்ந்தோம், எங்களுக்கான காரணங்கள், எங்களுடைய நாங்கள் ஏன் யுத்தத்தை சந்தித்தோம், ஏன் நாங்கள் போராடினோம், எதற்காக நாங்கள் இப்படி இவ்வளவு இழப்புகளை சந்தித்தோம் என்பது எல்லாமே இன்றைய சூழலில் வந்து அது ஒரு வேறு விதமான படைப்புகள் மூலம் வந்து அது மாற்றம் அடைய வைக்கிறார்கள், அதன் மூலம் வரலாற்றை விரிவுபடுத்துகிறார்கள். அப்ப இன்றைக்கு தாயகத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய சூழலும் தாயகத்தில் நடந்த சம்பவங்கள் அனைத்துமே படைப்புகளாக மாறுவதன் மூலம்தான் எங்கள் அடுத்த தலைமுறை எங்களை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். அப்ப நாங்கள் தொடர்ந்து சினிமா மட்டுமல்ல எழுத்துக்கள் மூலம் கவிதைகள் மூலம் அதாவது தொடர்ச்சியாக எமது கலை சார்ந்த கலையில் இருக்கக்கூடிய அனைவரும் எமது படைப்புகளை உருவாக்க வேண்டும். நான் சினிமாவின் மூலம் அதை செய்து கொண்டிருக்கிறேன். நிச்சயமாக. ஆனால் இங்க இருக்கக்கூடிய சூழலில் உங்களுடைய கதைகளை பதிவு செய்வது என்பது எந்த அளவுக்கு சாத்தியமானது அல்லது சவால்கள் நிறைந்ததா உங்களுடைய அனுபவத்தில் இருந்து? இப்போ சவால்கள் நிறைந்தது என்னென்று சொன்னால், நாங்கள் ஒரு தணிக்கை செய்யப்படும் ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதாவது வந்து நான் கனடாவில் வாழ்ந்து கொண்டாலும் ஈழத்தில் நான் வந்து தங்கியிருந்து ஒரு படைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு வந்து எப்படி செய்ய வேண்டும் என்ற கூடிய ஒரு சிஸ்டத்தை அவர்கள் தந்துவிட்டுத்தான் அதற்குள் செயற்படக்கூடிய ஒரு சூழலை தான் உருவாக்குகிறார்கள். அதிலிருந்து நாங்கள் வெளிவரக்கூடிய ஒரு சூழல் என்பது வந்து மிக குறைவாகத்தான் இருக்கிறது. என்னை விட்டுவிட்டு இன்றைக்கு தாயகத்தில் இருக்கக்கூடிய கலைஞர்களை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், தாயகத்தில் இருக்கக்கூடிய படைப்பாளிகள் வந்து இந்த மாதிரியான ஒரு சிக்கல்களில் அவர்கள் மாட்டிக்கொள்கிறார்கள். ஆனாலும் தொடர்ந்து அவர்கள் வந்து என்னென்ன படைப்பின் மூலம் ஒரு இமேஜினேஷன் தானே, கிரியேட்டிவ் மூலம் வந்து எங்களுடைய வரலாற்றை எங்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பல விதத்தில் சொல்ல முடியும். இன்னைக்கு தாயகத்திலிருந்து இன்னும் பல நாவல்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றன, பிரச்சனைகளை பேசிதான் இருக்கிறது. அப்ப இன்னைக்கு படைப்புக்கு இருக்கக்கூடிய சுதந்திரத்தை இலங்கையில் ஆளக்கூடியவர்கள் ஓரளவுக்கு அதை மதிக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடிய சூழல் இருப்பதாக நான் நம்புகிறேன். காரணம், சமீபத்தில் பல நாவல்கள் வந்திருக்கிறது, அது சார்ந்து சில பிரச்சனைகள் எழுப்பப்பட்டாலும் அந்த நாவல்கள் வந்து சிங்கள மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது, அது சிங்கள மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கிறது. ஆனால் அதுக்காக இப்படியான சூழல் இருக்கிறது, இப்படியான பிரச்சனைகள் இருக்கிறது என்று சொல்லி நாம் எழுதாமலோ படைக்காமலோ இருந்து விட முடியாது. நம்ம தொடர்ந்து செய்ய வேண்டும், தொடர்ந்து எழுதி கொண்டே இருக்க வேண்டும். இன்று அது வெளிவராம போனாலும் கூட வருங்காலத்தில் அது ஏதோ ஒரு விதத்தில் இந்த படைப்புகள் வெளியில் வந்துவிடும். அப்ப நாங்கள் அதுக்கான செயற்பாட்டை இருக்கக்கூடிய தடைகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லி கூட நம்ம இருக்க முடியாது. அதே நேரத்தில் இன்றைக்கு தேசியம் உங்களுடைய தமிழ் தேசியம் சார்ந்த படைப்புகளைத்தான் மட்டும் நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று அவசியம் அல்ல. என்றால் எங்களுடைய இயல்பான வாழ்க்கை இருக்கிறது, இயல்பான காதல் இருக்கிறது, இயல்பான கோபம் இருக்கிறது, எங்களுக்கு இருக்கக்கூடிய சில வன்மங்கள் இருக்கிறது, இது சார்ந்த கதைகளை கூட நாங்கள் எழுத முடியும், உருவாக்க முடியும். அது கலைப்படைப்புகளாக மாறும். ஏனென்று சொன்னால் யுத்தம் என்ற ஒரு விடயத்தை மட்டும் நாங்கள் பேசிக் கொண்டிருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் எதற்காக போராடினோம், ஏன் போராடினோம் என்ற அந்த உண்மையை நாங்கள் மாற்றி அதற்கு எதிரான கருத்துரைகளை உருவாக்கக்கூடிய விஷயத்தை மட்டும் நாம் செய்யக்கூடாது. முக்கியமாக தாயகத்தில் இருக்கக்கூடிய இல்லத்தில் வாழக்கூடிய சினிமா கலைஞர்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள வேண்டிய ஒரே விடயம் வந்து நீங்கள் தேசியம் சார்ந்த படைப்புகளைத்தான் உருவாக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. ஆனால் தேசியத்துக்கு எதிரான படைப்புகளை தயவு செய்து உருவாக்காதீர்கள். என்னென்று சொன்னால், புலம்பெயர் தமிழர்கள் தான் உங்களுடைய பலம், புலம்பெயர்கள் தமிழர்கள் தான் உங்களுக்கான வெற்றிகரமான சினிமாவையோ வெற்றிகரமான படைப்புகளையும் மாற்றுவதற்கான இடத்தில் இருக்கிறார்கள். அவர்கள் தமிழ் தேசியத்தில் நடந்து கொண்டிருக்கிறார்கள், எல்லாருமென்று நான் சொல்லவில்லை. அப்ப இந்த சூழலில் அவர்களுக்காக இவர்களுக்காக என்று இல்லாமல் மனச்சாட்சிப்படி எங்கள் படைப்புகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். நிச்சயமாக. நீங்கள் இறுதியாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வார்த்தைகள் மிகவும் பெருமதியானவை. எங்களுடைய மனச்சாட்சியின்படி நாங்கள் அது படைப்புகளாக இருக்கட்டும் அல்லது இங்கே நாங்கள் நடந்து கொள்ளுகிற விடயங்களாக இருக்கட்டும், எவையாக இருந்தாலும் அவற்றை அதற்குரிய வழியிலே நாங்கள் முன்னெடுத்து செல்லுகிற போது இந்த நிலத்திலே நாங்கள் எஞ்சி இருப்பதற்கான அந்த காரணத்தையும் நாங்கள் கண்டறிய முடியும். அதுவும் இந்த நிலம் தந்திருக்கக்கூடிய ஒரு பணியாக இருக்கும் என்கிற அந்த நம்பிக்கையோடு
நாங்கள் தொடர்ச்சியாக உரையாடலாம், ஆனால் நேரத்தை கருத்திலே கொண்டு நிகழ்ச்சியை தோடு நிறைவு செய்து கொள்ளப் போகிறோம். மிக்க நன்றி. நீங்கள் இணையவழியினூடாக இணைந்து கொண்டு இன்றைக்கு நாங்கள் இந்த ஊழி திரைப்படம் சார்ந்து, அதே நேரத்திலே ஈழ சினிமா சார்ந்திருக்கக்கூடிய, ஈழத்தினுடைய படைப்பிலக்கியம் சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு விடிய பரப்புகளை தெளிவாக உரையாடியிருக்கிறோம் என்கிற நம்பிக்கையோடு மிக்க நன்றி. நன்றி. அகலங்க நிகழ்ச்சியினூடாக இணைந்திருந்தோம். இன்றைக்கு அகலங்க நிகழ்ச்சியிலே தாயக நிலம் சார்ந்திருக்கக்கூடிய, எங்களுடைய ஈழ நிலம் சார்ந்திருக்கக்கூடிய படைப்பிலக்கியங்கள், அவற்றுடைய போக்குகள் என்பனவற்றினை ஊழி என்கிற வெளிவர இருக்கிற இந்த திரைப்படத்தோடு நாங்கள் பல்வேறு உடைய பரப்புகளை உரையாடியிருக்கிறோம். இதே போன்று சமகாலத்துக்கு தேவையான இன்னும் ஒரு உடைய பரப்போடும், அது சார்ந்திருக்கக்கூடிய ஆளுமை ஒருவரோடும் சந்திக்கின்ற வரையிலே விடைபெற்றுக் கொள்கிறோம். சந்திக்கலாம் உறவுகளை.